கல்வி உளவியல் நாற்பது முக்கியமான கேள்விகள் யூனிட் த்ரீ அறிதல் திறன் வளர்ச்சி கேள்வி ஒன்று கற்றல் கற்பித்தலில் மாணவர் கவனத்தை கவர்வதற்கு வழி எது கற்றல் கற்பித்தலில் மாணவர் கவனத்தை கவர்வதற்கு வழி எது விடை டி இவை அனைத்தும் சரி மாணவர் மனநிலை செய்து கற்றல் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் இவை அனைத்தும் சரி என்பதே இதனுடைய விடை கேள்வி இரண்டு புலன் ஒன்று தூண்டப்படுவதால் ஏற்படும் உடனடி பயன் எது புலன் ஒன்று தூண்டப்படுவதால் ஏற்படும் உடனடி பயன் எது விடை பி புலன் உணர்வு சென்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அதனுடைய விடை கேள்வி மூன்று ரப்பர் பொசுங்குவதால் ஏற்படும் மனத்தை நாம் உணர்வது டேஷ் ரப்பர் பொசுங்குவதால் ஏற்படும் மனத்தை நாம் உணர்வது டேஷ் விடை புலன்காட்சி விடை புலன்காட்சி நான்கு புலன்காட்சியின் நான்கு கூறுகளை குறிப்பிடும் அறிஞர் யார் புலன்காட்சியின் நான்கு கூறுகளை குறிப்பிடும் அறிஞர் யார் விடை பி முர்பி விடை பி முர்பி கேள்வி ஐந்து உணர்ச்சி பொருள் கூறுதல் எனும் இரு கூறுகளை கொண்ட உளச்செயல் எது உணர்ச்சி பொருள் கூறுதல் எனும் இரு கூறுகளை கொண்ட உளச்செயல் எது விடை பி புலன்காட்சி கேள்வி ஆறு புலன்காட்சியின் அகக்காரணி எது புலன்காட்சியின் அகக்காரணி எது இதில் பார்த்தீங்கன்னா மனப்பான்மை தேவை கருத்தேற்றம் இவை மூன்றுமே சரி இந்த மேற்கண்ட மூன்றுமே சரியான விடைகள் தான் கேள்வி ஏழு பொருள்களின் உருவ ஒற்றுமைக்கு ஏற்ப அவைகளை வகைப்படுத்தி அறிவது எவ்வகை புலன்காட்சி விதி பொருள்களின் உருவ ஒற்றுமைக்கு ஏற்ப அவைகளை வகைப்படுத்தி அறி அறிவது எவ்வகை புலன்காட்சி விதி விடை பி ஒப்புடைமை விதி விடை பி ஒப்புடைமை விதி கேள்வி எட்டு புலன்காட்சி முழுமையும் ஒருமையும் பெற்று விளங்கும் கொள்கை எது புலன்காட்சி முழுமையும் ஒருமையும் பெற்று விளங்கும் கொள்கை எது விடை சி முழுமை காட்சி விதி விடை சி முழுமை காட்சி விதி கேள்வி ஒன்பது குறுகிய இடைவெளிகளை பூர்த்தி செய்து காணும் பொருட்களை முழுமைப்படுத்தி காணும் தன்மையை டேஷ் என்கிறோம் குறுகிய இடைவெளிகளை பூர்த்தி செய்து காணும் பொருட்களை முழுமைப்படுத்தி காணும் தன்மையை டேஷ் என்கிறோம் விடை பி மூட்ட விதி விடை பி மூட்ட விதி கேள்வி பத்து யாருடைய கொள்கையின்படி புலன்காட்சி முழுமையும் ஒருமைப்பாடும் பெற்று விளங்குகிறது யாருடைய கொள்கையின்படி புலன்காட்சி முழுமையும் ஒருமைப்பாடும் பெற்று விளங்குகிறது விடை டி கெஸ்டால்ட் விடை டி கெஸ்டால்ட் கேள்வி பதினொன்று இரவு நேரத்தில் கயிற்றை மிதித்துவிட்டு அச்சத்தினால் பாம்பு என்று எண்ணுவது டேஷ் இரவு நேரத்தில் கயிற்றை மிதித்துவிட்டு அச்சத்தினால் பாம்பு என்று எண்ணுவது டேஷ் விடை பி திரிபு காட்சி விடை பி திரிபு காட்சி கேள்வி பனிரெண்டு அச்சங்கள் போராட்டங்கள் ஆர்வங்கள் போன்றவை எவ்வகை காட்சிக்கு அடிப்படையாய் விளங்குகின்றன அச்சங்கள் போராட்டங்கள் ஆர்வங்கள் போன்றவை எவ்வகை காட்சிக்கு அடிப்படையாய் விளங்குகின்றன விடை டி இல்பொருள் காட்சி விடை டி இல்பொருள் காட்சி கேள்வி பதிமூன்று சாயல்களின் வகைகள் எத்தனை சாயல்களின் வகைகள் எத்தனை விடை டி ஐந்து விடை டி ஐந்து கேள்வி பதினான்கு ஒரு குறிப்பிட்ட தூண்டல் சரியாக புரிந்து கொள்ளும்போது டேஷ் ஏற்படுகிறது என்கிறோம் ஒரு குறிப்பிட்ட தூண்டல் சரியாக புரிந்து கொள்ளும் டேஷ் ஏற்படுகிறது என்கிறோம் விடை பி புலன்காட்சி விடை பி புலன்காட்சி கேள்வி பதினைந்து ஒரு தூண்டல் தவறாக புரிந்து கொள்ளும் போது அதனை டேஷ் என்கிறோம் ஒரு தூண்டல் தவறாக புரிந்து கொள்ளும் போது அதனை டேஷ் என்கிறோம் விடை சி திரிபு விடை சி திரிபு காட்சி கேள்வி பதினாறு எவ்வித தூண்டலும் இல்லாமல் தூண்டல் இருப்பது போன்று உணர்வது டேஷ் எனப்படும் எவ்வித தூண்டலும் இல்லாமல் தூண்டல் இருப்பது போன்று உணர்வது டேஷ் எனப்படும் விடை டி இல்பொருள் காட்சி விடை டி இல்பொருள் காட்சி கேள்வி பதினேழு அறிதலின் முதல் அடிப்படை நிலை எது அறிதலின் முதல் அடிப்படை நிலை எது விடை ஏ அறிதல் விடை ஏ புலன்காட்சியறிதல் கேள்வி பதினெட்டு புலன் உணர்ச்சிகளால் ஏற்படாத மன உருவங்களை எவ்வாறு குறிப்பிடுகிறோம் புலன் உணர்ச்சிகளால் ஏற்படாத மன உருவங்களை எவ்வாறு குறிப்பிடுகிறோம் விடை சி சாயல்களின் துணை கொண்டு அறிதல் விடை சி சாயல்களின் துணை கொண்டு அறிதல் கேள்வி பத்தொன்பது புலன்காட்சியில் முதலில் தோன்றிய பொருள் இன்றி அப்பொருள் பற்றி உணர்தலை டேஷ் என்கிறோம் புலன்காட்சியில் முதலில் தோன்றிய பொருளின்றி அப்பொருள் பற்றி உணர்தலை டேஷ் என்கிறோம் விடை பி மனபிம்பம் விடை பி மனபிம்பம் கேள்வி இருபது குழந்தைகள் பெரும்பாலும் டேஷ் சாயல்களையே சிந்தனையில் பயன்படுத்துவர் குழந்தைகள் பெரும்பாலும் டேஷ் சாயல்களையே சிந்தனையில் பயன்படுத்துவர் விடை டி புலநீடான சாயல்கள் விடை டி புலநீடான சாயல்கள் கேள்வி இருபத்தொன்று ஒரு பொருளையோ செயலையோ தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனம் என்று கூறியவர் ஒரு பொருளையோ செயலையோ தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனம் என்று கூறியவர் விடை சி மெக்டூகல் விடை சி மெக்டூகல் கேள்வி இருபத்தி ரெண்டு புலன்காட்சி உற்றுநோக்கல் போன்ற செயலுக்கு அடிப்படையாக அமைவது புலன்காட்சி உற்றுநோக்கல் போன்ற செயலுக்கு அடிப்படையாக அமைவது விடை பி கவனம் விடை பி கவனம் கேள்வி இருபத்தி மூன்று கவனித்தல் டேஷ் செயல் கவனித்தல் டேஷ் செயல் விடை பி பெருமூளை விடை பி பெருமூளை கேள்வி இருபத்தி நான்கு கவனித்தலை தீர்மானிக்கும் புறக்காரணி எது கவனித்தலை தீர்மானிக்கும் புறக்காரணி எது விடை டி புதுமை விடை டி புதுமை கேள்வி இருபத்தி ஐந்து கவனித்தலை தீர்மானிக்கும் அகக்காரணி எது கவனித்தலை தீர்மானிக்கும் அகக்காரணி எது விடை சி நாட்டங்கள் விடை சி நாட்டங்கள் கேள்வி இருபத்தி ஆறு எத்தனை பொருள்களை ஒரு டேஷில் கவனிக்க முடியுமோ அப்பொருளின் எண்ணிக்கையை கவன வீச்சு எனலாம் எத்தனை பொருள்களை ஒரு டேஷில் கவனிக்க முடியுமோ அப்பொருளின் எண்ணிக்கையை கவன வீச்சு எனலாம் விடை விடைபி ஒரு நொடி விடை பி ஒரு நொடி கேள்வி இருபத்தி ஏழு டாட் ஃபிகர்ஸ் அதாவது புள்ளி அட்டைகள் பயன்படுத்தப்படும் கருவி எது டாட் ஃபிகர்ஸ் புள்ளி அட்டைகள் பயன்படுத்தப்படும் கருவி எது விடை பி டச்சிடாஸ்கோ விடை பி டச்சிடாஸ்கோ கேள்வி இருபத்தி எட்டு செய்தி கோட்பாடு அதாவது இன்ஃபர்மேஷன் தியரி எனும் கோட்பாடு விளக்குவது செய்தி கோட்பாடு இன்ஃபர்மேஷன் தியரி எனும் கோட்பாடு விளக்குவது விடை டி கவனம் விடை டி கவனம் கேள்வி இருபத்தி ஒன்பது முதிர்ச்சி அடைந்த ஒருவனது கவன வீச்சு எவ்வளவு முதிர்ச்சி அடைந்த ஒருவனது கவன வீச்சு எவ்வளவு விடை பி ஆறு முதல் எட்டு வரை விடை பி ஆறு முதல் எட்டு வரை கேள்வி முப்பது கற்றல் கற்பித்தலில் மாணவரின் கவனத்தை ஈர்க்க தற்போது கையாளப்படும் முறை எது கற்றல் கற்பித்தலில் மாணவரின் கவனத்தை ஈர்க்க தற்போது கையாளப்படும் முறை எது இதில் பார்த்தீங்கன்னா ஒட்டிய கல்வி செய்து கற்றல் விளையாட்டு வழி கல்வி இந்த மூன்றுமே சரிதான் அப்போ இதனுடைய விடை டி மூன்றுமே சரி விடை டி மூன்றுமே சரி கேள்வி முப்பத்தி ஒன்று ஜீன் பியாஜேவின் சென்சரி மோட்டார் நிலை காலம் அதாவது சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க விரவி இருப்பது ஜீன் பியாஜேவின் சென்சரி மோட்டார் நிலைக்காலம் விரவி இருப்பது விடை ஏ ஜீரோ முதல் இரண்டு ஆண்டுகள் வரை விடை ஏ ஜீரோ முதல் இரண்டு ஆண்டுகள் வரை கேள்வி முப்பத்தி ரெண்டு ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியிலிருந்து ஒரு பொதுவான அடையும் முறை என்று அழைக்கப்படுவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியிலிருந்து ஒரு பொதுவான அடையும் முறை என்று அழைக்கப்படுவது விடை பி கண்டுபிடித்தல் விடை பி கண்டுபிடித்தல் கேள்வி முப்பத்தி மூன்று பியாஜேயின் கோட்பாடு குழந்தைகளின் பியாஜேயின் கோட்பாடு குழந்தைகளின் விடை டி அறிவு வளர்ச்சி பற்றியது விடை டி அறிவு வளர்ச்சி பற்றியது கேள்வி முப்பத்தி நான்கு கற்பித்தலில் கருத்துப்பட உருவாக்க முறையை விரிவாக்கியவர் கற்பித்தலில் கருத்துப்பட உருவாக்க முறையை விரிவாக்கியவர் விடை டி ராபர்ட் எம் காக்னே விடை டி ராபர்ட் எம் காக்னே கேள்வி முப்பத்தி ஐந்து குழந்தைகள் எதன் மூலம் கற்கிறார்கள் குழந்தைகள் எதன் மூலம் கற்கிறார்கள் விடை ஏ புலன்கள் விடை ஏ புலன்கள் கேள்வி முப்பத்தி ஆறு உளக்காட்சிகள் அதாவது இமேஜஸ் என்பவை டேஷ் இன் கருவிகளாகும் உளக்காட்சிகள் என்பவை டேஷின் கருவிகளாகும் விடை டி உள்ளுருவாக்கம் அதாவது இமேஜினேஷன் விடை டி உள்ளுருவாக்கம் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க கேள்வி முப்பத்தி ஏழு தெளிவான கவனம் என்பது தெளிவான கவனம் என்பது விடை பி மீண்டும் மீண்டும் துணிவான செயல் மூலம் பெறப்படுவது மீண்டும் மீண்டும் துணிவான செயல் மூலம் பெறப்படுவது கேள்வி முப்பத்தி எட்டு ஒத்த வயதினரின் ஓங்கு தன்மை காணப்படும் பருவம் ஒத்த வயதினரின் ஓங்கு தன்மை காணப்படும் பருவம் விடை சி குமரப்பருவம் விடை சி குமரப்பருவம் கேள்வி முப்பத்தி ஒன்பது அரிதிறன் வளர்ச்சியை தொடர்ச்சியான படிநிலைகளாக விளக்கிய சுவிட்சர்லாந்து உளவியலறிஞர் அரிதிரன் வளர்ச்சியை தொடர்ச்சியான படிநிலைகளாக விளக்கிய சுவிட்சர்லாந்து உளவியலறிஞர் விடை ஏ ஜீன் பியாஜே விடை ஏ ஜீன் பியாஜே இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஒன்மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜீன் பியாஜே எந்த நாட்டை சேர்ந்த உளவியல் அறிஞர் அப்படின்ற கேள்வியும் இதுக்குள்ளே வந்திருக்கு அவர் சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர் சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த உளவியல் அறிஞர் ஆவார் இதையும் நீங்கள் சேர்த்து இதில் படிச்சுக்கோங்க இந்த வீடியோவின் இறுதி கேள்வி கேள்வி நாற்பது பொதுமை கருத்து உருவாகுவதில் மூன்று நிலைகள் உள்ளதென குறிப்பிடும் அறிஞர் யார் பொதுமை கருத்து உருவாகுவதில் மூன்று நிலைகள் உள்ளதென குறிப்பிடும் அறிஞர் யார் விடை ஏ ப்ரூனர் விடை ஏ ப்ரூனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி